சட்டத்தை விட அதற்குள் பல அதிகாரங்கள் இருந்தது, அதிகார பரவலாக்கல் இருந்தது. தற்போது அவரது நிலை என்ன? ஒரே நாடு ஒரே சட்டம். ரெண்டு ஞானசார தேரரை படித்தெடுக்கப்பட்ட ஒரு இன விரோதி, இன துரோகி, அவரை தலைமையாக கொண்ட ஒரு செயலணி ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற சட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கான ஏற்பாடை செய்யும் ஒரு கட்சியின் சேர்மன் ஜிஎல் பீரிஸ். நாங்கள் இத்தனை காலமும் 35 வருடம் முடிந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த 35 வருடமும் இந்தியா ஒன்றும் செய்யவில்லையே, நீங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லி பல விமர்சனம் இருக்கின்றது. இந்த 35 வருடங்களுக்குள் நாங்கள் யோசிக்க வேண்டும். 87 2009 வரை எத்தனை வருடம்? 22 வருடங்களுக்கு மேலே நாங்கள் யாரும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. 2009 ஆயுத போராட்டம் முடிவுறும் வரை எங்களுக்கு தமிழீழம் மிக அண்மையில் வந்துவிட்டதாக கருதி கொண்டிருந்த நாங்கள் அந்த 87 2009 இடையிலே 13வது திருத்த சட்டத்தை விட நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் நடுவ விட்டோம். எதற்காக? ஒன்றை அடைவதற்காக. அதற்காக நாங்கள் எங்களுக்கு ஒரு சமஷ்டி வேண்டும், ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக தற்போது தமிழர்கள் இருக்கும் நிலையில், தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் நிலையில் 13 வேணாம் என்று சொல்ல முடியாது. 13க்குள் கொண்டு வரப்பட்ட அதிகாரங்கள் வேணாம் என்று சொல்ல முடியாது. மாகாண சபை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இருப்பதையாவது நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கேட்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய பரப்பிலே இன்று இருக்கும் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்துமே கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், பிறவராக்களாக இருக்கலாம். 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படாமல் இருந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றும் உறுதியாகத்தான் இருந்திருக்கு. ஏனென்றால் தலைமைத்துவத்துக்கான போட்டியோ இல்லை சுய கௌரவமோ அங்கு இருந்திருக்காது. அதனால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒன்றிணைத்தோம். தமிழீழ விடுதலை இயக்கம் இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நாங்கள் கருதவில்லை. ஏனென்றால் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளும் வந்த தமிழரசு கட்சி அன்று வரவில்லை. நாங்கள் தலைமை தாங்குவதற்கு வேறொரு கட்சியைச் சேர்ந்தவரைத்தான், குறிப்பாக ரவு ஹக்கீம் அவர்களைத்தான் தலைமை தாங்குவதற்கு விட்டோம். கலம்பிலே நடந்த 2 கூட்டங்கள் பொருட்செலவு நேரச்செலவு 6 கட்சியர் நீங்கள் இவ்வளோ வேலை கூட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீர்கள்.